வணக்கம். டான் செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் டான் பாரத் மயில் வாகனம். யாழ்ப்பாண மாநகர பகுதியில் ஆபத்துக்குரிய இடங்களாக குளங்களை அண்டிய வீதிகள் மாறியுள்ளதால் மக்களை அவதானமாக செயற்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குட்பட்ட பாணன்குளம், யமுனா ஏரி, மருதணிக்குளம் என்பவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் குறித்த குளங்களுக்கு அருகிலுள்ள வீதிகளை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பிரதி மேயர் ஈசன் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாண நகரில் இன்று அதிகாலை கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களும் வெள்ளக்காடாகியுள்ளன. மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் காணப்படும் அனைத்து குளங்களும் நிரம்பியுள்ளதுடன் குளங்களை மூடி சுமார் 1 அடி உயரத்திற்கு நீர் காணப்படுகிறது. இதனால் குளத்தையும் அருகிலுள்ள வீதியையும் இனங்காண முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பாணன்குளம், மருதடிக்குளம், யமுனா ஏரி மற்றும் யமுனா ஏரி குளம் போன்றவற்றிற்கு அருகிலுள்ள வீதிகளால் பயணங்களை மேற்கொள்வது ஆபத்திற்குரியதாக மாறியுள்ளது. இந்த வீதிகளின் நுழைவாயில் பகுதிகளில் மாநகர சபையினரால் வீதியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு எச்சரிக்கை அறிவிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றினையும் மீறி சில பயணங்களை மேற்கொள்வதால் உயிரிழப்பு போன்ற ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே மக்கள் மாற்றுப் பாதைகள் ஊடாக தமது பயணங்களை முன்னெடுக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி மேயர் துவண்ணா ஈசன் அறிவித்துள்ளார். யாழ் மாநகர பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரை கடலுக்கு கொண்டு செல்லும் பயணிகளும் மாநகர சபையினரால் முன்னெடுக்கப்படுகின்றன. வெள்ள வாய்க்கால்கள் தொடர்ச்சியாக தூர்வாரப்பட்டு வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகளும் இடம்பெற்று வருகிறது. இன்றைய தினமும் மழை தொடர்ச்சியாக பெய்யுமாக இருந்தால் நல்லூர் மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் வாழும் மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழல் தோன்றலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இன்றும் அதிகாலை பெய்த அடைமழை காரணமாக தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ்நகர் மற்றும் அதனை அண்டைய புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை 2 மணி முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் யாழ்ப்பாண நகரில் வெள்ளம் வழிந்துவிட முடியாத வீடுகள், கட்டிடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பிரதான வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் யாழ் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகான்களில் நீரில் மூழ்கி காணப்படுவதோடு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் சில பிரதேசங்களில் போக்குவரத்தினை மேற்கொள்வதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. வீதிகளில் நிரம்பியுள்ள வெள்ள நீரினை வழிந்தோட செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் ஆரியங்குளம் பகுதியில் வசிக்கும் மக்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆரியகுளம் 3 ஒழுங்கை பகுதிகளில் காணப்படும் குடிமனைகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் வசித்த சுமார் 50 குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். வீடுகளை விட்டு வெளியேறி மக்கள் அத்தியடி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வெள்ளம் காரணமாக ஆரியகுளம் சிராம்பியடி வீதியால் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரியகுளம் முற்போக்கு வாலிபர் கழகத்தினர் காலை உணவு வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ஸ்டான்லி வீதியை வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீதி ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்டான்லி வீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்குள்ளும் வெள்ள நீர் உட்புகும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி முதலாம் ஒழுங்கையில் உள்ள மக்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகள் வீதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரை வழிந்தோட செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் நெல்லூர் பகுதி மக்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லூர் அரசடி சந்தி கோவில் வீதி உட்பட பல இடங்களிலும் வெள்ளம் வழிந்தோட முடியாது தேங்கியுள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதை அவதானிக்க முடிகிறது. யாழ் விக்டோரியா வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறித்த வீதியில் வெள்ளத்தில் பாம்புகள் மிதந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ் நகர் மற்றும் அதனை அண்டிய புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை 2 மணி முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் யாழ்ப்பாண நகரில் வெள்ளம் வழிந்தோட முடியாது. வீடுகள் கட்டடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பிரதான வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் யாழ் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகான்கள் நீரில் மூழ்கி காணப்படுவதோடு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் சில பிரதேசங்களில் போக்குவரத்தினை மேற்கொள்வதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் இருபாலை கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இருபாலை கிழக்கு மற்றும் இருபாலை தெற்கு பகுதிகளான J257, J258 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருபாலை தெற்கு பகுதியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 26 பேர் கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருபாலை கிழக்கு பகுதியில் 72 குடும்பங்களைச் சேர்ந்த 252 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் ஒரு வீடு முழுமையாக சேதமாகியுள்ள அதேவேளை பல வீடுகள் பகுதிகளவில் சேதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நல்லூர் பிரதேச சபையின் பட்டாரம் 2 வெள்ளம் பாதிக்கப்பட்ட வீடுகளை நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் எஸ் மதுசூதன் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த முறைக்கும் ஓட்டு போட மாட்டோம். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஓடி ஓடி ஓட்டு போடுறது, ஆனால் எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. இந்த பாருங்க வெள்ளத்தை, வீட்டை வந்து பாருங்க, பாருங்க உள்ளுக்கு வந்து பாருங்க வீடை என்ன நில. எங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரே மழையும் வெள்ள வீட்டுக்காக வெள்ளம் வந்துட்டுது. மற்றது தொழில் வளங்களும் கட்டாயமாக இல்லை. சாப்பாடுகளுக்கெல்லாம் சரியான கஷ்டம் எங்களுக்கு. எங்களுக்கு இந்த முறை உதவி செய்யணும். இந்த அதோட பாய்க்கால் பகுதி சரியான பள்ளம் குளங்களும் நிறைய இருக்கு, எல்லாம் முட்டி விட்டது. குழந்தை குஞ்சுகளும் நிறைய குழந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவைகளுக்கும் உதவிகள் செய்ய வேணும். இந்த வருஷம் மண்டலம் வார ஆண்டு ரெண்டாலும் எங்களுக்கு ஒரு வீட்டை தந்து நெட்டில் போனாலும் சரி நாங்கள் இதாக இருந்த போகிறதில்ல. எத்தனை எங்களோட ஏரியா ஜிஎஸ் மேரெல்லாம் வந்து பார்த்தோம். நாங்கள் 7 பொம்பளை பிள்ளைகள் இந்த ஏரியாவில், எங்களோட அக்காவுக்கு 51 வருஷம் இந்த பிறந்த நேற்று. ஒரு வீட்டு திட்டம் அரசாங்கத்தால் எந்த உதவியும் இல்லை எங்களுக்கு. என்ன வரைக்காது எங்களுக்கு ஒரு வீடு, நாங்கள் பிழைச்சி சாப்பிடுவோம், வீட்டு வேலை செஞ்சாலும் சாப்பிடுவோம், ஆனால் எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தருவாங்க. இதுதான் எங்களுக்கு வீடு. வீடு கட்டுற அளவுக்கு எங்கள்ட வசதி இல்லை. எனக்கு புருஷன் இல்லை, தங்கச்சிக்கு புருஷன் இல்லை, செத்து போச்சது. எங்கள்ட வசதி இல்லை, இதுக்கு வசதி இல்லை, புருஷன் இல்லை, விதவே இருக்குது, தங்கச்சி பிள்ளைகளோட சின்ன சின்ன பிள்ளையோட இருக்குது. போய் பாருங்க, இந்த முறையாவது பார்த்து அடுத்த வருஷமாவது எங்களுக்கு வீட்டு திட்டம் பாஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிறோம். அதுக்கு மேலே இங்கே இருந்தது நான் கல்யாணம் செஞ்சு போய் 12 வருஷம், அது மூலம் இங்கே இருக்கலாம் இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இப்போ தான் தண்ணி வந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு. ஒரு மண்ட உதவி செய்யறதில்ல, வீடு கட்டுற ஒரு ரொட்டு உதவியும் செய்யல எங்களுக்கு. சாப்பாடு உண்டு அன்றைக்கு உண்ட மூலமாக சாப்பாடு வந்தது, அன்றைக்கு சாப்பாடு வந்தது. இன்றைக்கும் பேரு வந்து இப்போ எங்களுக்கு சொல்லிக்கிட்டாங்க சமையல் சமைக்கவும் இல்லை, கஞ்சியை காஞ்சி போட்டு குடிச்சு போய் இருப்போம். சாமான் சக்கருக்கும் காசுகளும் இல்லை, வேலையிலும் இங்கே போயிடல. அனுப்பு பிறவி புயல் காரணமாக முந்தநாள் இடிந்து விழுந்து விட்டது. 258 பிரி வச்சிருந்த நமதுக்கிற 10 வருஷ காலமாக இந்த வீட்டில் தான் வசித்து வருகின்றன. இதுவித உதவியும் கிடைக்கவில்லை. இந்த புறவி புயல் காரணமாக இடிந்து விழுந்து விட்டது. இதுவரைக்கும் எதுவித உதவியும் கிடைக்கவில்லை, எவரும் வந்து பார்க்கவும் இல்லை. இதேவேளை வடக்கில் தொடர்ந்து மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் பிற்பகலுக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புரேவி புயலானது வலுவிழந்து தாளமுக்கமாக இந்தியாவின் தென்பகுதி கரையை அடைந்துள்ளது. எனினும் இதன் தாக்கம் தொடர்ந்து காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டி திகன பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. கண்டி திகன பகுதியில் இன்று அதிகாலை சிறிய அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவிசரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. ரிச்டர் அளவில் 2க்கும் குறைவான அளவை கொண்ட ஒரு நில அதிர்வு பதிவாகியுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைதீவில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இரணைதீவில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொதிகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட 88 குடும்பங்களைச் சேர்ந்த 134 பேர் 2 பாதுகாப்பான அமைப்பிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் கடற்படையினரின் உதவியோடு வழங்கி வைக்கப்பட்டன. நேற்று முற்பகல் குறித்த மக்களுக்கான உணவுப் பொதிகளை பூநகரி பிரதேச செயலாளர் எஸ் கிருஷ்ணேந்திரன் அனுப்பி வைத்தார். கடற்படையினரால் எடுத்துச் செல்லப்பட்ட உணவுப் பொதிகள் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. சீரான காலநிலை ஏற்படும் வரை அவர்களின் தேவைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என பூநகரி பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மழையால் பெரும்போக நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்ட தாளமுக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பெரும்போக நெற்செய்கை பாதிப்படைந்துள்ளது. கடும் மழை காரணமாக 90% பெரும்போக நெற்செய்கை நீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ச்சியாக வெள்ளப்பாதிப்பு ஏற்படும் நிலையில் முற்றாக விவசாய செய்கை அழிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தற்போது வரை சுமார் 23,953.5 ஏக்கர் பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் புரேவி புயல் காரணமாக ஏற்பட்ட கடும் மழையினை தொடர்ந்து விவசாய செய்கை நீரில் மூழ்கியுள்ளது. பெரும்போக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் சுமார் 1 அடிக்கு மேலாக வெள்ள நீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்தும் குறித்த நிலை காணப்பட்டால் பெரும்போக விவசாயம் முழுவதும் பாதிப்படையும் என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் 1061 ஏக்கர் விவசாய செய்கையும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் 4,826.5 ஏக்கர் விவசாய செய்கையும் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் 3,274 ஏக்கர் விவசாய செய்கையும் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 11,925 ஏக்கர் விவசாய செய்கையும் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் 2,867 ஏக்கர் விவசாய செய்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை மடு பிரதேச செயலாளர் பிரிவில் சின்ன வலையன் கட்டு சிறிய நீர்ப்பாசன குளம் உடைப்படுத்து பெருக்கெடுத்துள்ளதோடு முருங்கன் நானாட்டான் இரணை இருப்பக்குளம் மரச்சுக்கட்டி பாலம்பட்டி சிறிய நீர்ப்பாசன குளங்கள் வான் பாய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட 25 குடும்பங்களுக்கு வட்டுக்கோட்டை இந்து வாலிபர் சங்கத்தினால் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் குடும்பங்களில் தெரிவு செய்யப்பட்ட 25 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2,000 பெறுமதியில் உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நொரிலியா மஸ்கெலிய பிரதான வீதியின் மோகினி எல்லை பகுதியில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலியா நல்லதண்ணி பிரதான வீதியில் மோகினி எல்லை பகுதியில் பாரிய மண்மேடு ஒன்று சரிந்துள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு பெய்த கடும் மழையின் காரணமாக இந்த அனர்த்தம் இடம்பெற்றதாகவும் இது தொடர்பில் எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர்.
குறித்த மண்மேட்டினை அகற்றும் நடவடிக்கையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு மறுக்கப்படும் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவே நீதிமன்றங்களுக்கு செல்கின்றனர் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். தாய் தனது மகனுக்கு விளக்கேற்றவும் ஒரு முஸ்லீம் குரான் வழியில் இறுதிச் சடங்கினை நிறைவேற்ற அனுமதி கோரியும் இன்று நீதிமன்றங்களுக்கு செல்கின்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான இன்றைய குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் உல்லாச பயணிகளை கவரும் எந்தவொரு வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. கொழும்பில் கைத்தொழில் துறையும் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சியடைவதற்கு அங்குள்ள வசதி வாய்ப்புகளை காரணமாக அமைந்துள்ளது. தெற்கில் காணப்படும் வசதிகளை வடக்கு கிழக்கிற்கு பகிர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாட்டுக்கு 7 நாட்கள் உல்லாச பயணத்தை மேற்கொள்வதற்காக ஒருவர் வருகை தருவாராயின் அவர் யாழ்ப்பாணமல்லது மட்டக்களப்புக்கு செல்ல வேண்டுமாயின் செல்வதற்கு 1 நாளும் மீள கொழும்புக்கு திரும்புவதற்கு 1 நாளையும் பயணங்களில் செலவிட வேண்டியுள்ளது. இப்படி இருந்தால் 7 நாள் விடுமுறையை கழிக்க வரும் நபர் எவ்வாறு யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்புக்கு செல்வதற்கு விரும்புவார்? யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் மட்டக்களப்பு விமான நிலையங்களை அபகரித்து செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுங்கள். தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரம் இடையில் கப்பல் சேவையிற்று ஆரம்பிக்கப்பட்டால் இந்தியாவில் இருந்தும் பலர் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கடந்த காலங்களில் புலனரவையுடன் பல்வேறு புகையிரத தடங்கள் இணைக்கப்பட்டன. அவற்றை மட்டக்களப்பு மாவட்டம் வரை விரிவுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தால் உல்லாச பயணத்துறை வளர்ச்சியடையும். வடக்கு கிழக்கில் பல்வேறு தொன்மையான ஆலயங்கள் காணப்படுகின்றன. இவற்றை புனரமைப்பதற்குரிய நடவடிக்கையில் தொல்லியல் திணைக்களம் ஈடுபடவில்லை. மாறாக வடக்கு கிழக்கில் காணப்படும் இடங்களை எல்லைப்படுத்த அபகரிக்கும் செயற்பாடுகளையே தொல்லியல் திணைக்களம் நடக்கிறது. கடந்த நவம்பர் 26 மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளைஞர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகப்புத்தக பதிவு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது என்ன வகையில் நியாயமாகும்? அரசு உத்தியோகத்தர் ஒருவரும் முகப்புத்தக பதிவு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கம் தனது குறைபாடுகளை மறைப்பதற்காகவே இன்று பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொழிலமில்லங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. தொழிலமில்லங்களை எவ்வாறு சேதமாக்க முடியும்? தாய்மார் தமது பிள்ளைகளுக்கு விளக்கேற்றுவதற்காக நீதிமன்றங்களுக்கு சென்று அனுமதி கேட்கும் நிலை உருவாகியுள்ளது. நிறைவு கோரும் உரிமைகள் தடுக்கப்படுகின்றன. தாயொருவர் தனது மகனை நிறைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். முஸ்லிம் மக்கள் தமது சமய சம்பிரதாயங்களின் பிரகாரம் ஜனாசாக்களை புதைப்பதற்கு போராடுகின்றனர். அரசாங்கம் அரசியலுக்காக அவர்களின் உரிமைகளை தடுக்கிறது. சிறுபான்மை மக்களின் உரிமைகளை 70 வருடங்களுக்கு மேலாக நசுக்கி வருகின்றனர். இது நாட்டை பின்னோக்கி செல்வதற்கு மாத்திரமே உதவும் என குறிப்பிட்டார். I mean, temples, yeah, your archaeological department is more interested in land grabbing, not developing these tourism sites. I thank you for reminding me that. Now, if you look at more, there are so many other things that we can develop. There's no golf course in the north. Why don't you look at doing that? Now, what is the government doing? Create some export zones create some tourism zones. But instead of tourism, creating tourist zones, what normally happens is land grab. අද බලන්න මඩකලපෝ දිස්ත්‍රික්ක ඉදරනේ උතුරු නැගෙනහිර ළමයි 50කට 60කට වඩා ඇරස් කරලා තියෙනවා. මොකටද? Facebook එකේ post එකක් දැම්මා කියලා. November 26 වෙනිදා 27 වෙනිදා 28 වෙනිදා Facebook එකේ විවිධ post දාලා තියෙනවා. සව තව ළමයි ඇරස් කරලා තියෙන රජයේ සේවකේ. හරිද? රජයේ සේවකේ අවුරුදු 29 යාව ඇරස් කරලා තියෙන මොකද? තව කවුද එක්කෙනෙක් යාව ටැග් කරලා Facebook එකේ. දැන් මම ආද කියව මෙතන ඉන්න mantri කෙනෙක් මම Facebook එකේ ටැග් කරලා ප්‍රභාකරන්ගේ photo එකක් දැම්මොත් එහෙම ඒ mantriවරයාගේ වැරද්ද? Nah, they've been arrested under the Prevention of Terrorism Act. You're ruining their future. How dare you do that? Go and arrest all these drug smugglers. Kuduge ina arrest kannako. What's happening? You're arrested for putting a Facebook post. I think why it has been done is it's government's policy to cover up for their inability. You know, these innocent Muslim people, they live all their lives according to the Quran. And right towards the end, their last right, you're taking it away for politics. You all should be ashamed. I'm ashamed. And I'm ashamed of all the Muslim politicians who supported this government for the 20th Amendment.
இந்த இடத்தில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அரசாங்கத்துக்கு 20-ஆம் திருச்சட்டத்துக்கு ஆதரவு அளிக்காத. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் அனைத்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த இலங்கையில் இருக்கும் அனைத்து இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்க அவமானமாக இருக்கு என்றால் உங்களுடைய மக்களுடைய அந்த இறுதி சடங்கை செய்யறது கூட அனுமதி அளிக்காத ஒரு அரசாங்கத்தை நீங்க ஆதரவு அளித்திருக்கீங்க. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்கொடையிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வேணாவில் கிராமத்தில் காணிக்கோரி வீதிக்கு வந்த மக்கள் கொட்டில்கள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்கொடையிருப்பு பிரதேச செயலக பிரிவின் புதுக்கொடையிருப்பு மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் வேணாவில் கிராமத்தில் சுமார் 40 குடும்பங்கள் வரையில் வாழ்விட காணிகள் அற்று வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக தமக்கான வாழ்விட காணிகளை வழங்குமாறு கோரி புதுக்கொடையிருப்பு பிரதேச காணிக்கலை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரிடம் தமது கோரிக்கைகளை முன்வைத்தும் எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்காத நிலையில் தமது கிராமத்தில் உள்ள அரசு காணியொன்றில் வீதியோரத்தில் கொட்டில்களை அமைத்து காணி கோரி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். நொரேலியா நோர்வோட் கீழ்பிரிவு தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 4 மாதங்களுக்கு முன் காணாமல் போன அம்மன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நொரேலியா மாவட்டம் நோர்வோட் கீழ்பிரிவு தோட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் காணாமல் போன அம்மன் சிலை 4 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நோர்வோட் போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் நோர்வோட் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த அம்மன் சிலை கெசல்கம்புவு ஓயாவின் அருகிலிருந்து மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 14-ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் அம்பிவள பகுதியை சேர்ந்தவர் எனவும் இவர் தலவாக்கலை பகுதியில் 2 ஆலயங்கள் வெளிமடை அகரப்பத்தனை போன்ற பகுதியில் உள்ள ஆலயங்களை உடைத்து திருட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் விளக்கு மறியலில் இருந்ததாகவும் விளக்கு மறியலில் இருந்த காலப்பகுதியில் இவருடைய நண்பர் ஒருவரை சந்திக்க வந்தபோது குறித்த ஆலயத்தின் அம்மன் சிலையினை தேடி சென்று மறைத்து வைத்திருந்ததாக நோர்வுட் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 14-ஆம் தேதி அன்று நோர்வோட் கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள ஆலயம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து அம்மன் சிலை களவாடப்பட்டமை தொடர்பில் நோர்வோட் போலீஸ் நிலையத்தில் ஆலய நிர்வாக சபையினர் முறைப்பாடு செய்தமை தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு காணாமல் போன அம்மன் சிலை மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட அம்மன் சிலையினை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது குறித்த சிலையினை ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தினால் பணிப்புரை விடுக்கப்பட்டமையை அடுத்து இன்று நோர்வுட் போலீசார் உத்தியோகபூர்வமாக அம்மன் சிலையை ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.